மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, எனது திருவாடனை தொகுதி ஆரஸ் மங்கலத்திற்கு உட்பட்ட பகுதியிலே சமுதாய கூடம் கட்டுவதற்காக நீண்ட நாட்களாக மக்களின் குறைகளாக நான் இந்த அவையிலே எடுத்துரைத்த அந்த நிதியிலிருந்து உங்களுடைய 23,30,000 மேற்கொள்ளலாம் என்று மாண்புமிகு நகராட்சி நிர்வாகம் ஊராட்சி வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார்கள். மேலும் இப்பணி நிறைவேற்றுவதற்கெனது தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் போதுமான நிதி வசதி இல்லாததால் மாண்புமிகு அமைச்சர்வர்கள் மாவட்ட ஆட்சியரின் விருப்பு உரிமை நிதியின் கீழ் சித்தார்கோட்டை ஊராட்சியில் மக்களின் பயன்பாட்டிற்கு சமுதாய கூடம் கட்டித்தருவதற்கு ஆவணை செய்ய மாண்புமிகு அமைச்சர்வர்கள் முன் வருவார்களா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். திருவாளணி தொகுதி அரசு மங்கலம் ஊராட்சி ஒன்றியம் சித்திருவாடி ஊராட்சியில் 7 குக்கிராமங்கள் உள்ளன. அவர்கள் சுமார் 1,512 மக்கள் வசித்து வருகின்றனர். இவ்வூராட்சியில் உள்ள சித்திருவாடி கிராமத்தில் 436 மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த ஊராட்சிக்கு அருகாண்மையில் சமுதாய கூடம் ஏதும் இல்லை. இந்த ஊராட்சியில் அனைத்து சமுதாய மக்களும் வசித்து வருவதால் சமுதாய கூடம் அமைப்பது அவசியமாகிறது. பொதுவாக ஊராட்சிகளில் சமுதாய கூடம் சட்டமன்ற உறுப்பினர் பரிந்துரையின் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கட்டப்படுகிறது. சித்திருவாடி ஊராட்சியில் சமுதாய கூடம் கட்ட மேல சேத்தனேந்தல் காளி கோயில் அருகில் போதுமான இடவசதி உள்ளதால் அங்கு புதிய சமுதாய கூடம் கட்டுவது குறித்து மாண்புமிகு உறுப்பினரின் கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி கனிவான பார்வைக்கு எடுத்து செல்லப்பட்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் தொடர்ந்து என்னுடைய திருவாடனை தொகுதியில் இங்கே இருக்கக்கூடிய அவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் அனைவரிடத்திலும் என்னுடைய பெயர் சொல்லுமாறும் இந்த அம்மாவினுடைய அரசனுடைய பெயர் சொல்லுமாறும் வரக்கூடிய நாட்களில் தாங்கள் அனைவரும் ஒன்று கூடி என்னுடைய திருவாடனை தொகுதி மிகவும் பிற்படுத்தப்பட்ட தொகுதியாகவும் வறட்சியான ஒரு பகுதியாகவும் தொழில் வளங்கள் இல்லாத ஒரு தொகுதியாகவும் இருக்கின்ற காரணத்தினால் தாங்கள் அனைவரும் இதற்கு உடன்பட்டு தாங்களால் இயன்ற ஏதாவது ஒரு நலத்திட்டங்களை மக்களுக்கான பணியை செய்ய வேண்டி கொரோனா நேரத்திலே எனக்கு உறுதுணையாக இருந்து அன்போடு என்னை அழைத்து என்னுடைய நிலையை அறிந்து உடனடியாக சென்னை மருத்துவமனைக்கு வரவழைத்து அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களிடத்திலே சொல்லி எனக்கு மருத்துவ உதவி செய்து கொடுத்த முதல்வர் அவர்களுக்கும் இந்த அரசிற்கும் அனைத்து மக்களுக்கும் என்னுடைய தொகுதி மக்கள் நான் சார்ந்த என்னுடைய முக்குளத்தோர் புலிப்படைக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அமர்கிறேன். வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.